உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாச்சுன்னா, நம்ம பறவைகளுக்கு டீவார்மிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. டீவார்மிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு, ஏன் கண்டிப்பாக டீவார்மிங் பண்ணோம், இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீவார்மிங் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பறவைகளோட வயிற்றில் இருக்கிற புழுக்கள், தேவையில்லாத ஒட்டுண்ணிகளை வந்து வெளியேற்றுறதுக்கு பேர் தான் டீவார்மிங். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டீவார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னாச்சுனா, குடல் புழு நீக்கம். அது எப்படி பண்ணுவோம்னாச்சுன்னா, இப்போது நீங்கள் முன்னாடி நம்ம வீடுகளில் பார்த்துருக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இஞ்சி துவச்சி தருவாங்க. அதாவது இஞ்சி இடித்து அது கூட கொஞ்சம் மூலிகைலாம் சேர்த்து, அதாவது வெத்தலை இதுமாரி நிறைய மூலிகைகள் சேர்த்து இடித்து வாரத்தில் ஒரு நாள் தருவாங்க. வயிற்றில் இருக்க பூச்சிகளை கொல்லணும். நீ கண்டிப்பாக குடிக்கணும். குடித்தாதான் நீ சாப்பிட்றது உன் உடம்புல ஒட்டும். இல்லைனாச்சுன்னா உங்களோட வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இல்லை நிறைய ஸ்வீட்டுன்னு உனக்கு பூச்சி இருக்குது, அதனால் அந்த பூச்சியை கொள்றதுக்கு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்து ஞாபகம் இருக்கலாம். அதாவது இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, மிந்தி கண்டிப்பாக கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் எல்லார் வீடுகள்லையும். அது என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம இருக்கிற நாடா புழு, கொக்கி புழு, உருண்டை புழு இதேமாதிரி புழுக்களை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து நம்ம செல்லப்பிராணிக்கும் அதோட வயிற்றில் இருக்கிற புழுக்களை வெளியேற்ற போகிறோம். அதுக்காக தான் இந்த டீவார்மிங். இப்போது உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்ருந்தீங்கனாச்சுன்னா டீவார்மிங் வந்து நேச்சுரலாக இருக்கும். அதாவது நீங்கள் குடி இடித்து அந்த சாப்பிட்ற கஷாயத்திலே டீவார்மிங் நடந்து முடிஞ்சிடும். குடற்புழுக்களை நீக்கம் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து வாரம் வாரம் செய்யலை அப்படின்னாச்சுன்னா, உங்கள் வயிற்றில் அதிகமாகிற அன்றைக்கி உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம். அதாவது புழுவால் ஏற்படுற வயிற்று வலி அனுபவிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, அந்த மெடிசன் மூலமாக கிளியர் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாச்சுன்னா, அப்படி ஒரு மெடிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேச்சுரலாக டீவார்மிங்கை பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பார்த்துக்குங்க. இப்போ மெடிசன் மூலமாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற டீட்டெயில் எல்லாமே புரியும். பெட்ஸுன்னு நான் சொல்கிறது பேட்ஸு மட்டும் இல்லை, டாக்ஸ் கேட் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டீவார்மிங் பண்ணணும். பண்ணுற மெத்தடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ரீசனுக்கு டீவார்மிங் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம பேட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், தன்னோட முட்டைகளில் இறங்குற குஞ்சுகளை வந்து மிக பாதுகாப்பாக வளர்த்து கொண்டு வரதுக்கும் டீவார்மிங் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். என்னடா இது குஞ்சு வளர்க்குறதுக்கு டீவார்மிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதோட குடலில் இருக்க ஒட்டுண்ணிகள், லிவரில் இருக்கிற உண்ணிகள், அதாவது புழுக்கள் இதெல்லாம் வந்து நம்ம வெளியேற்றுறோம். அப்படின்னா நம்ம பேட்ஸ் சாப்பிட்ற உணவு வந்து அது உடம்பில் வந்து செரிமானமாகி சத்துக்கள் அதை உடம்பில் ஒட்டும். இதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த குடல் புழுக்கள், நாடா புழு இந்தமாரி புழுக்கள் வந்து அதோடய உடம்பில் இருக்க எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம பேட்ஸ் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டீவார்மிங் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா டீவார்மிங் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ரெண்டு கிளச்சுக்கு ஒருக்காவாச்சும் கண்டிப்பாக டீவார்மிங் பண்ணணும். அதாவது நம்ம பேட்ஸ் வந்து எக் வச்சு குஞ்சு பொறிச்சு குஞ்சை வந்து வளர்த்து மறுபடியும் ஒரு டைம் எக் வச்சு அடுத்த குஞ்சு வளர்க்கு, அதாவது ரெண்டு பேட்ச் குஞ்சு வளர்க்குறக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக டீவார்மிங் பண்ணணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து டீவார்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கம்பல்சரி டீவார்மிங் பண்ணுங்கள். டீவார்மிங் பண்ணால் தான் நம்ம சிக்ஸும் வந்து இறக்காமல் இருக்கும். இல்லைனாச்சுன்னா இந்த தாய் வந்து உணவு ஊட்டும்போது இதில் இருக்கிற புழுக்கள் வந்து குஞ்சுகளோட இறப்பைக்கு செஞ்சு குஞ்சுகளை வந்து இறக்கிறதுக்கு அதிகபட்ச காரணமாக அமையுது. அது இப்போ வந்து எப்படி நம்ம மெடிசன் யூஸ் பண்ணி டீவார்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அல்பூமர் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது, இதை வச்சு நீங்கள் டீவார்மிங் பண்ணலாம். டீவார்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml அல்பூம் மரம் கலந்து தொடர்ந்து 3 நாள் கொடுக்கணும். முதல்ல தொடர்ந்து 3 நாள் கொடுத்ததுக்கப்புறம் 1 நாள் கேப்பு, 4வது நாள் கொடுக்காதீங்க அல்பூம் மரம் கலந்த தண்ணியை. அப்புறம் 5வது நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் 6வது நாள் கொடுக்காமல் 7வது நாள் கொடுங்க. நான் இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது மெடிசன் யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நான் எல்லா பேட்ஸுக்கும் மெடிசன் யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் நேச்சுரலாக தான் டீவார்மிங் வந்து ட்ரை பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து நேச்சுரலாக டீவார்மிங் பண்ணுறதுக்காக
என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்க முடியுமோ அதேமாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸை கொடுத்துருவேன். நீங்களும் நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்ஸை கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி நேச்சுரலாக கொடுத்து டிவார்மிங் கரெக்டாக இல்லை அப்படின்னாச்சுன்னா கம்பல்சரி இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி உங்களுக்கு டிவார்மிங் கரெக்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, உங்கள் பேட்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகலாம், பேட்ஸ் வந்து ஏதாச்சும் டிசீஸால் வீக் ஆகிறதுக்கும் டிவார்மிங் இல்லாமல் உள்ள வந்து ஒட்டுண்ணி இருக்கிறதால வீக் ஆகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னாச்சுன்னா நல்லா ஃபுட் எடுக்கும், பட் வந்து பேட்ஸோட ஹெல்த் உடம்பு வந்து பெரிய லெவலில் க்ரோத்தாக இருக்காது, அப்படியே ரொம்ப வீக்காகவே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் டிவார்மிங் பண்ணிங்கனாச்சுன்னா உங்கள் பேட்ஸ் நல்லா க்ரோத்தாக இருக்கும், அதாவது நல்லா பெரிய பேட்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்லா புஷ்ன்ட்டு இருக்கும், நல்லா பார்க்குறக்கே அழகாக இருக்கும், நல்ல கலர், அதேமாதிரி நல்ல கலரும் அதிகமாக வரும். இந்த டிவார்மிங் பண்ணலனாச்சுன்னா அதேமாதிரி நிறைய இது வர, அதாவது கலர் குறையிறது, ரொம்ப வீக்காக பேட் தெரிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாட்லேயோ உள்ள உங்கள் நெஸ்ட் பாக்ஸ்லேயோ குஞ்சுகள் இறந்து போகுது, அதாவது குஞ்சு பொறிச்சு ஒரு மூணு நாள் நாலு நாளில் குஞ்சுகள் இறக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டிவார்மிங் உங்கள் பேட்ஸுக்கு பண்ணி ஆகணும். ஏன்னா டிவார்மிங் பண்ணாத பேட்ஸாலேயும் குஞ்சுகள் நிறைய அளவில் இறக்குது, இதுவும் நம்ம ஒரு இவ்வளோ நாள் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. அதனால் உங்கள் பேட்ஸுக்கு கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணுங்கள். டிவார்மிங் பண்ணும்போது ஒரு சில ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க, அதாவது என்ன ஃபுட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சுன்னா வெறும் தனை மட்டும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தனை மட்டுமே, தனையும் அந்த டிவார்மிங்காக தண்ணி மட்டுமே கொடுக்கலாம். அது கூட எப்போவாச்சும் கொஞ்ச அளவில் சூரியகாந்தி விதை கொடுக்கலாம். சூரியகாந்தி விதை அதிக அளவில் கொடுக்காதீங்க, ஏன்னா டிவார்மிங் டைமில் வந்து கொழுப்பு கட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப குறைஞ்ச அளவில் ஒரு 3 days இல்லை 4 days ஒருக்கா மட்டும் கொஞ்சமாக சூரியகாந்தி விதை கொடுக்கலாம். ஏன்னா நான் இது காக்டெயிலுக்கெலாம் மேக்ஸிமம் சூரியகாந்தி விதை எல்லோரும் கொடுப்பீங்க, அதை வந்து ரெகுலராக கொடுக்காம இதேமாதிரி கொடுங்க. இதேமாதிரி கொடுக்குறதுனால டிவார்மிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். 9 நாள் இல்லை 30 நாள் அப்படின்லாம் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு 7 நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பேட்ஸ் வயத்தில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே கண்டிப்பாக வெளியே வந்துடும். நிறைய பேர் லீஃப் 52 யூஸ் பண்ண சொல்லுவாங்க. லீஃப் 52 அப்படிங்கிறது ஹிமாலயா லீஃப் 52 அந்த மெடிசன் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனாச்சுன்னா லிவர் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம டிவார்மிங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, இது டிவார்மிங் மெடிசன் கிடையாது, டிவார்மிங் மெடிசன் அல்பூமர் தான். இந்த லீஃப் 52 நீங்கள் யூஸ் பண்ணுறது லிவர் ஃபால்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்காக. எதுவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாது மெடிசன்ஸை, எல்லா மெடிசன்ஸுமே ரொம்ப ஹெவி டோசேஜ் உள்ளது. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அது உங்கள் பறவைகளை பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 times yearly மட்டும் டிவார்மிங் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இயர்லி 1 time கம்பல்சரி டிவார்மிங் பண்ணுங்கள். டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது பேட்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டாக்ஸ் வச்சுருந்தா உங்கள் டாக்ஸுக்கு, கேட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேட்ஸ் எல்லாத்துக்குமே, நாய்கள் பூனைகள் எல்லாத்துக்குமே இந்த அல்பூமர் யூஸ் பண்ணி டிவார்மிங் பண்ணலாம். அதாவது நாய்களுக்கு என்ன ரேஷியோ, பூனைகளுக்கு என்ன ரேஷியோ எல்லாமே அந்த மருந்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாடி வெயிட்டுக்கு ஏற்றாப்புல இத்தனை கிலோ இருந்தால் இவ்வளோ மருந்து யூஸ் பண்ணுங்கன்ட்டு அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன ரேஷியோவில் உங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நாங்கள் என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது பாடி வெயிட் எவ்வளோ நீங்கள் எங்கிட்ட சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் என்ன ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுன்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லலை. அதாவது நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு, அதாவது பூனைகள் நாய்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதோடய பாடி வெயிட்டுக்கு ஏற்றாப்புல டைரெக்டாக அதுக்கு கொடுக்கணும் இந்த அல்பூமரை. அதனால் நீங்கள் வந்து உங்கள் டாக்ஸ் இல்லை கேட்டோட வெயிட்டை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் எங்களால் என்ன ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு செஞ்சு பதில் சொல்ல முடியும். இது டிவார்மிங் பண்ணாத நாய்கள் இல்லை பூனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு ஈடு எடுக்கிங்கனாச்சுன்னா அதுக்கப்புறம் அது உடல் வந்து ரொம்ப மெலிவாக காணப்படும். அதாவது குட்டிகளுக்கு பாலூட்டும்போது அந்த நாயாகட்டும் இல்லை பூனையாகட்டும் ரொம்ப உடல் மெலிந்து போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. டிவார்மிங் கண்டிப்பாக எல்லா பெட்ஸுக்குமே பண்ணி தான் ஆகணும். டிவார்மிங் பண்ணால் நம்ம பெட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மெயினாக ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், லைஃப் ஸ்பெண்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதேமாதிரி டிவார்மிங் பண்ண உடனே தயவு செஞ்சு யாரும் அதாவது மேட் பண்ணாதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 months இல்லை 1 month மேலே பிரேக் கொடுங்க. அப்படின்னா தான் அந்த டிவார்மிங் பண்ணி அந்த உடம்புல இருந்த எல்லா நுண்ணுயிரும் வெளியே போனதுக்கப்புறம் உடம்பு ரீஃப்ரெஷ் ஆகிருக்கும். அதுக்காக ஒரு 2 months கண்டிப்பாக டைம் கொடுங்க எல்லா பெட்ஸுக்குமே, ஓகேங்களா? அப்படின்னா தான் நம்ம பெட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்க போகிற குட்டிகளாகட்டும் இல்லை நம்ம பறவைகள் அடுத்த வாட்டி முட்டை பொறித்து பொறிக்க போகிற குஞ்சுகளாகட்டும்
ஆரோக்கியமாக வளர்த்து நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அதுங்க உடம்பு வந்து அப்போ தான் தெம்பாக இருக்கும். இந்த உட்டுண்ணிகளாகிய அட்டை புழுக்கள், குடல் புழுக்கள், நாடா புழுக்கள் அதன் உடம்பில் இருந்து அனைத்து சக்திகளையும் முறிந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்கும். அது வந்து குடலுக்குள் அப்படியே ஒட்டி இருக்கும்போது நான் அதுங்க சாப்பிட்ற எல்லா உணவுலேருந்து கிடைக்கிற சத்துக்களை அனைத்தும் அதை தான் உண்டுகிட்டு இருக்கோம். உண்டு உள்ளே பெருகிக்கிட்டே இருக்கும், அதாவது முட்டை விட்டு முட்டை விட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் வந்து கூகுளில் இருந்து எடுத்து காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. அதாவது அது வந்து எச்சத்து வழியாக வெளியில் வந்துடும். உங்கள் பேட்ஸ் எச்சத்தை நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ண ரெண்டாவது நாள்லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் எந்த அளவுக்கு புழுக்கள் வெளியேறுது அப்படின்ட்டு. புழுக்கள் இல்லை புழு முட்டைகள் உற்பத்தியானது வெளியேறும். அதுக்காக தான் தொடர்ந்து மூணு நாள் கொடுத்துட்டு நாலாவது நாள் பிரேக் விட்டு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் கொடுக்க சொல்கிறது. ஏன்னா அதோட முட்டைகள் வந்து மறுபடியும் முழுவதும் வெளியே வர்றதுக்கு. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக கேளுங்கள், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான டாபிக், அதாவது நம்ம நெஸ்ட் பாக்ஸில் குஞ்சுகள் இறக்குது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். அதாவது எப்படி அந்த குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் இது வரைக்கும் காட்டாத மெத்தடு. நான் இது வரைக்கும் நிறைய யூடியூப்ஸில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இது வரைக்கும் இப்படி ஒரு மெத்தடை காட்டில் 100% காப்பாற்றிடலாம் குஞ்சுகளை. நம்ம வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடை தான் காட்ட போகிறோம். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பில் தான் நம்ம சேனல் மோட்டிவேஷனாக வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது நம்ம சேனல் PWF பெட் வேர்ல்ட் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அதாவது நம்ம பிகினருக்கு என்ன பேட்ஸ் சூஸ் பண்ணி வழங்கன்ட்டு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம நடத்துகிற கான்டெஸ்டோட தேர்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கும் கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே பரிசுகளை வெல்லுங்க. என்ன பரிசு, என்ன க்வெஸ்சன், என்ன போட்டி நடக்குது அப்படின்ட்டு தெரியாதவங்க அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது போட்டியின் மூணாவது க்வெஸ்சன். நம்ம பிகினராக பேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு என்ன பேட்ஸ் வளர்க்குறக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில். அதாவது நம்ம சேனலில் அந்த வீடியோவும் இருக்குது, நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிடலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.